ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இந்த செக்ஸுவல் பொசிஷனில் வந்து நம்ம வேரியஸ் பொசிஷனை வந்து சில எபிசோடுகளாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் முந்தைய எபிசோடுகளை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதன் மூலமாக வந்து பல வகைகள் இருக்குங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாராலையும் எல்லாவதையும் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம இதுக்கான இதுகளெலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பன்னெடுங்காலமாக இருக்கக்கூடியதும் மனிதனுடைய சைக்காலஜிக்கலாகவே பதிந்து வரக்கூடிய ஒரு பொசிஷனை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அது வந்து வேறு ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம பார்க்கக்கூடிய இந்த மிஷனரி பொசிஷன். அதாவது பெண் வந்து கீழே படுக்க வைத்து ஆண் வந்து மேலே வந்து ரெகுலராக நம்ம செய்யக்கூடிய ஒரு பொசிஷன் தான் இந்த மிஷனரி பொசிஷன் சொல்லக்கூடியது. பொதுவாக வந்து நம்ம சித்தர்கள் மனிதர்கள் உடல் உறவுகளும் போது மனிதன் எப்படி பிறக்கணும் அப்படிங்கிற சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது இந்த பொசிஷனை தான் அதிகமாக மென்ஷன் பண்ணி கொண்டு வர்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த முகத்தோட முகமாக நம்ம பார்க்கும் பொழுது வந்து அந்த கணவன் மனைவிக்கு அந்த கணவனுடைய முகம் பதியறதுனால வந்து சில வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது. அந்த நான் அவனுடைய கேரக்டரிஸ்ட்டு மனைவியோட கேரக்டரிஸ்ட்டு ரெண்டு பேருக்கும் அந்த குழந்தைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து கவு பொசிஷன் இந்த மாதிரியான இது டாக்கி ஸ்டைலு இந்த மாதிரியான இதெல்லாம் செஞ்சு வரும்பொழுது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அனிமல்க்கான பிஹேவியர் தான் வருது அப்படிங்கிற மாதிரியான இதில் வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் வந்து பார்க்கும்பொழுது இதனுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பொது ஆண்டுக்கு முன்னாடி உள்ள சில ஏடுகளை நம்ம பார்க்கும் பொழுது அதில் வந்து வரைபடங்களாக மோனோக்ராம் வரைபடங்களாகவே இந்த பொசிஷனை பற்றி மென்ஷன் பண்ணி வந்துட்ருக்காங்க. நம்ம நாடுகளை மட்டும் கிடையாது, மேற்கத்திய நாடுகளை கூட இந்த இது வந்து சொல்லிட்டு வந்துட்ருக்காங்க. அதே நேரத்தில் கூட அதற்கு பின்னாடி வந்த காலகட்டத்தில் உள்ள 1000 BC வந்த சில லிட்ரேச்சர்கள் கூட இந்த பொசிஷனை பற்றி நிறையா சொல்லிட்டு வந்துட்ருக்காங்க. சரிங்கள் கேட்டிங்களா, மனிதன் இரண்டு உயிரினம் தான் அந்த மாதிரி பண்ணும். ஒன்று குரங்கு, அடுத்து வந்து பார்க்கும் பொழுது மனிதன். மற்ற அனிமல்ஸ் வந்து ரேராக தான் இந்த பொசிஷனை வந்து பண்ணும். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம சித்தர்கள் இன்றைக்கி உள்ள அறிவியல் பூர்வமான சில உளவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மனிதன் வந்து அதனுடைய நாலேஜை வந்து கெயின் ஆகிறதுக்கு கூட மனிதன்னு ஒரு தனிப்பட்ட பிறவிக்கு கூட இது வந்து அமைப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மிஷனரி பொசிஷனை வந்து சொல்கிறாங்க. சரி, வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களுக்கு நிகழ்ச்சி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறந்து மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுங்க. அதே நேரம் வந்து மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து பார்க்குமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார், வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது 2000 ஆண்டுகளுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மோனோக்ராமிக்கு வரைபட ஏடுகளில் பார்க்கும் பொழுது இந்த பொசிஷனை பற்றி நிறையா சொல்லி வந்திருக்கிறார்கள். ஆமாம், அதே நேரத்தில் நமது சித்தர்கள் தமிழ் இலக்கியப்படியும் மனிதன் உடல் ஒரு உள்ளக்கூடிய பொசிஷன் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பொசிஷனை தான் சொல்கிறாங்க. அப்போ தான் மனிதனுக்குள்ள மனிதன் அறிவு வரும் அப்படிங்கிற ஒரு இது, மனிதன் மனிதனாக பிறப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. மிச்சம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த விலங்கோட புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. இது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம இருவருடைய பேசியல் அந்த உடல் உறவில் பண்ணும் பொழுது இரண்டு பேருடைய முகமும் அதில் பதியும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா இவர்களுடைய கேரக்டரிஸ்டாக வரும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து பார்க்கும் பொழுது இது எல்லாமே ஜெனட்டிக் மூலமாக தான் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. பட் இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், சரிங்களா? ரெண்டு பேருடைய அன்பை பரிமாறுவதற்கும் காரணமாக இருந்திருக்கலாம். இந்த பொசிஷன் வந்து வேறு ஒன்றும் கிடையாதுங்க. பேசிக்கலாக நம்ம அதில் வந்து பேசிக் பொசிஷன் சொல்கிறது வந்து நார்மலாக வந்து ஃபிமேல் வந்து பெண் வந்து மல்லாக்கப்படுத்து காலை வந்து அகலமாக விரிக்கக்கூடியது. இதில் வந்து இன்னொரு பொசிஷன் இருக்குது, ஆயிஸ்டர் பொசிஷன் சொல்லக்கூடியது. இந்த இரண்டு காலையும் வந்து அவர்களுடைய தலைக்கு பின்புறம் கொண்டு போகக்கூடியது. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்குறி வந்து முழுமையாக வெளிப்பட்டிருக்கும். கருத்தரிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ள பொசிஷன் பார்த்திங்கன்னா இந்த மிஷனரி பொசிஷனில் இந்த ஆயிஸ்டர் பொசிஷனும் ஒரு வகையான ஒரு இது.
ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபுல் எக்ஸ்போசர் இருக்கிறதுனால வந்து நல்ல அந்த வெஜைனல் ஆரிஃபைஸ் வந்து விரிந்து கொடுக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கிறனால வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து உள்ளே வந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே நேரத்தில் வந்து இதில் வந்து பிட்ச் பொசிஷன் ஆர் பட்டர்ஃப்ளை பொசிஷன் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய டேபிளோ அல்லது பெட்டிலையோ எண்டு பகுதியில் இருந்து பண்ணக்கூடியது. இதாவது இந்த பொசிஷன் வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம மல்லாக்கப்படுத்து எப்போதும் செய்யக்கூடிய ஒரு இது, ஆன் ஸ்டாண்டிங்லேயோ அல்லது பெண் மேலே படுத்தோ செய்யக்கூடிய ஒரு இது. இது வந்து மூன்று வகைகளாக பிரிக்கப்படுது. ஒன்று பேசிக்கு, ஒன்று ஆயிஸ்டர், இன்னொன்று வந்து பட்டர்ஃப்ளை பொசிஷன் சொல்லக்கூடிய ஒரு பொசிஷன். இந்த அளவுக்கு இது பண்ணும் பொழுது இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரெக்னன்சி ஒரு அட்வான்டேஜ், அதே நேரத்தில் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்து ஒரு கேரண்டியான ஒரு இது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பெனிஸ் வந்து கிளாண்ட் பெனிஸ் வந்து ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த வெஜினாவை வந்து ரப் பண்ணிட்டு அதிகமாக பண்ணுறது ஒரு வாய்ப்பு இருக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா நேச்சுராகவே கிளிட்டோரியஸ் ஸ்டிமுலேஷன் ஆகுறதுக்கு இந்த பொசிஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இது. அதே நேரத்தில் வந்து கருத்தரிக்கிறதுக்கு நம்ம சொல்லிட்டோம், இந்த மாதிரி முடியாதவர்கள் கற்பமானவங்க இவங்களுக்கு கூட இந்த பொசிஷன் ஈஸியாக செய்யக்கூடியதுக்கும் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். அதே நேரத்தில் வந்து பார்க்கும் பொழுது இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பன்னெடுங்காலமாக நம்மகிட்ட வந்து கடைபிடித்து வரக்கூடிய ஒரு பொசிஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரேச்சரில் உள்ள எவிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரியது. அவைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கனுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு வந்து புரியாது. இந்த பொசிஷன் வந்து என்னங்கிறத ஒரு ரத்தின சுருக்கமாக நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்ல வர்றேன், சரிங்களா? அதே நேரத்தில் வந்து இடுப்பெலும்பு பாதிக்கப்பட்டவங்க, அதாவது வேறு எதுவும் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, இதுகளுக்கெல்லாம் வந்து இந்த பொசிஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து பெண் குறியில் வந்து ஆண் குறியோட இது வந்து பெனட்ரேஷன் பவர் வந்து ரொம்ப இதாக டீப்பாகவும் போகும். ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த கிளிட்டோரியஸில் வந்து இது அதிகமாக ரப் பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டிமுலேஷன் வந்து அதிகமாகனால பெண்ணும் சீக்கிரமாக ஆர்காசம் ஆகுவார்கள். அதே நேரத்தில் வந்து இந்த ஸ்பெர்ம் வந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இதில் வந்து குறைவு. மற்றதில் வந்து பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ஆகி வெளியில் வந்து பகுதி இது இதாகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக வந்து உள்ளக்க வந்து இது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். இதுதான் காலங்காலமாக மூதாதையர்கள் நமது முன்னோர்கள் இது பண்ணிட்டு வரக்கூடியது. அந்த காலத்தில் பாயில் வச்சு செஞ்சிட்டு இருந்தாங்க, உடலுறவு வந்து இதாக இருக்கக்கூடியது. இதுலேயும் நம்ம இது பார்க்கும் பொழுது நம்ம மருத்துவ நூல்களையும் இந்த மாதிரி பார்க்கும் பொழுது தரையில் தான் படுக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? தரையில் தான் படுக்க சொல்லியிருக்காங்க. தரையில் மீன்ஸ் ஒரு பாயை விரித்து படுக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பூமியோட அட்ராக்ஷன் வந்து அது ஈர்ப்பு சக்தியில் வந்து இந்த ஸ்பெர்ம் செல்ஸ் மொட்டிலிட்டி வந்து அதிகம். நார்மலாக வந்து அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இது. அப்போ இந்த ஃபோர்ஸில் வந்து இந்த பொசிஷனில் வந்து இது வந்து ஈஸியாக வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுனால அந்த மொட்டிலிட்டி பிரச்சனை இருந்தாலும் அது வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்கும். ஸ்பெர்ம் கவுண்ட் கொஞ்சம் லோவாக இருந்தாலும் இது வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்கும். சைக்காலஜிக்கல் ரீதியாகவும் இந்த பொசிஷன் வந்து உங்களை திருப்தி பண்ண வைக்கும். அதே நேரத்தில் ப்ரெக்னன்சியும் ஈஸியாக இது பண்ணி கொடுக்குறனாலையும் இந்த பொசிஷனை தான் இது பண்ணுறனாலையும் நமது மூதாதையர்கள் சித்தர்கள் சொல்லதும் இந்த பொசிஷன் தான். ஏறத்தாழ கிரேக்கம் இத்தாலி அதில் உள்ள இந்த மோனோக்ராமிக் லிட்ரேச்சர் வரைபடங்களாக இருந்ததும் இந்த பொசிஷன் தான், சரிங்களா? அந்தளவுக்கு வந்து இந்த சிறப்பான ஒரு பொசிஷன் வந்து நம்ம இதில் சொல்லப்பட்டு வந்திருக்காங்க. நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் அடுத்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணதாக இருக்குன்னா ஷேர் பண்ணி உதவி பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.